புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி திருநாள் அதுவுமா எல்லோருடைய வாழ்க்கையிலும் லாக்டவுன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மாறி இப்போதான் வந்து எல்லோருமே வந்து கொஞ்சம் சகஜ நிலைக்கு மாறி வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து சமூக இடைவெளி அதை எல்லாமே கடைபிடித்து ஒரு பண்டிகை அப்படின்றத ஒரு ஆத்மார்த்தமாக கொண்டாடக்கூடிய முதல் பண்டிகையாக தான் இந்த பண்டிகை இப்போ நமக்கு காணப்படுது. வீட்டிலிருந்து கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இருந்தாலும் மனசில் ஒரு சில வருத்தங்கள் இருக்கும். உறவுகளை போய் நேரடியாக சந்திக்க முடியலையே, நம்ம போட்டிருக்கிற உடைகள்லாம் அணிஞ்சு போய் காட்ட முடியலையே, பலகாரங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்றத பல பேருக்கு சொல்ல முடியலையே, ஏன்னா நிறைய பேர் கூட்டம் சேர முடியாத ஒரு சூழலில் இருக்கோமே அப்படின்ற அந்த வருத்தத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மணி நேர நேரலை நிகழ்ச்சி புதுயுகத்தினுடைய புதிய முயற்சி சொல்லலாம். என்ன புதிய முயற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்த்தலாம் வாங்க அப்படின்ற இந்த நிகழ்ச்சி பொதுவாக கால் பண்ணி உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு அழைத்து உங்களுடைய ஸ்கைப் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஸ்கைப் ஐடிக்கு அழைப்போம். எப்படி வீடியோ கால் மூலமா அழைப்போம், ஸ்கைப் மூலமா உங்க வீட்டில் என்னென்ன விசேஷம் நடக்குது அப்படிங்கறத புதியகம் நேயர்கள் எல்லோருமே உங்களுடைய உறவுகளா மாறி கொண்டாட போறோம். சோ இந்த ஒரு புதிய முயற்சி வெற்றி அடையணும் அப்படிங்கற அந்த வாழ்த்துக்களை நம்மளே தெரிவிச்சுட்டு நம்மளுடைய முதல் அழைப்பாளர், இந்த முதல் அழைப்பாளர் சிறப்பான ஒரு அழைப்பாளரா இருக்கணும், உங்க எல்லாருக்குமே நன்கு அறிமுகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு செலிபிரிட்டி முதல் அழைப்பாளரா நம்மளுடைய நிகழ்ச்சியில இப்ப நம்மளோட கலந்துக்க இருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தார் எல்லோருமே நம்ம எல்லோருக்குமே பழக்கப்பட்ட ஒரு நபர் தான். இவருமே நமக்கு ரொம்பவும் யதார்த்தமான ஒரு மனிதனா தெரியக்கூடிய ஒரு வெள்ளித்திரை மனிதரை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். நடிகர் உதயா அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு தீபாவளி இப்போ எப்படி இருக்கு, இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்றத நேரடியாக அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம வந்து பார்க்க போறோம், அவரை சந்திக்க போறோம். இருக்காருன்னு நினைக்கிறேன் தொடர்புல. வணக்கம் உதயா சார். வணக்கம். ரொம்ப கேஷுவலா ரொம்ப அழகா வேட்டி சட்டையெல்லாம் போட்டு சிறப்பா அமர்ந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி ஆரம்பிச்சிருக்கு தீபாவளி? இல்ல இப்பதான் எந்திரிச்சு ரெடியா இருக்கும், சோ இனிமேதான் தீபாவளி கொண்டாடுறோம். வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு கோவிட் சுச்சுவேஷன்ல இன்னைக்கு தீபாவளி நம்ம கொண்டாடுறோம். ரொம்ப சேஃப்டியா எல்லாரும் தீபாவளியை கொண்டாடுங்க. குறிப்பா அந்த சானிடைசர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, சானிடைசர் வந்து ஒரு ஒரு ஆல்கஹால் சின்ன பசங்க அதுல விளையாடும் போது, சின்ன பசங்க பட்டாசு வெடிக்கும் போது அது ரொம்ப கேர்ஃபுல்லா அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும். அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பா கண்டிப்பா சார். உங்களை பார்க்கும்பொழுது எங்களுக்கு என்ன ஒரு டெக்னாலஜி மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உங்க தீபாவளி எப்படி இருக்கு அப்படின்ற பாக்குற ஒரு சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சோ லாஸ்ட் இயர் தீபாவளி எப்படி இருந்தது, இந்த வருஷம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யூஷுவலான தீபாவளி தான், தீபாவளி அப்போ நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதா, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, படம் பாக்குறது. இந்த வாட்டி தியேட்டர்ல போய் படம் பார்க்க முடியாம மிஸ் ஆயிட்டோம். ஏன்னா நான் வந்து ஒரு தியேட்டர் லவர், ஆக்சுவலி எனக்கு போய் தியேட்டர்ல போய் படம் பாக்கணும் தான் எனக்கு எப்பயுமே ஆசை. சோ ஃபேமிலியோட தீபாவளி அன்னைக்கு தியேட்டர்ல போய் படம் பாக்கணும்னு. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல டெஃபினட்டா ஃபேமிலியை கூட்டிட்டு போக முடியுமான்னு தெரியல, பட் கண்டிப்பா நான் இன்னைக்கு தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டருக்கு போகணுன்ற ஒரு ஆவலோட இருக்கு. வெரி குட் சார், சூப்பர் சார். சோ தீபாவளி டிரஸ் இதுதானா சார், ரொம்ப சிம்பிளா ஃபினிஷ் பண்ணிட்டீங்க? இது வாங்கி பண்ணிட்ட ஷர்ட் யாரு மனைவி வாங்கி கொடுத்ததா? ஆமா வாங்கி பாய் கொடுத்தது. அப்பா அதுதான் நம்ம ஓபனிங்லயே போட்டு அவங்கள திருப்தி படுத்திடணும். சூப்பர். வீட்ல என்ன மாதிரி பலகாரங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? கிச்சன் சைடு ஏதாவது எட்டிக்கிட்டியாவது பாத்தீங்களா? இல்ல இல்ல, நம்ம ஆக்சுவலே வந்து பலகாரம் வந்து இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, பட் அப்பா வீட்டுக்கு போயிடும், அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். எல்லாரும் ஃபேமிலி அங்கதான் பண்ணணும் தீபாவளி எப்பவுமே. ஓகே சார், உங்க வீட்டுல எந்த மாதிரியான ஒரு முறையில தீபாவளி வந்து நீங்க கொண்டாடுவீங்க, ஏதேனும் முறைகள் இருக்கா? காலையில எந்திரிக்கணும், தலையில எண்ணெய் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது முறைகள்? எல்லாருக்கும் பண்றதா, சின்ன வயசுல இருக்கும் போது அம்மா வந்து எல்லாம் தெரியும், எங்க மூணு தெரியும், எங்க பிரதர்ஸ் எல்லாமே வந்து அம்மா பண்ணுவாங்க. பட் இப்போ இப்போ இந்த இதுல வந்து லைட்டா எல்லாருமே வந்து பெருசா எல்லாம் எந்திரிச்சு பிடிக்கிறது இல்லையா, லைட்டா ஏதோ சம்பிரதாயத்தை வச்சு. ஓகே ஓகே சூப்பர். அதுவும் தீபாவளின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் வந்து வெளிச்சம் அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்கணும். நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இருளை வந்து போக்கணும், அதை வந்து போக்கிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே போகணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி, ஒரு ஒரு அருமையான ஒரு விழா தான் இந்த தீபாவளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதுலேயும் நீங்கள் வந்து இந்த சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அதை பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அழைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை உதயா அவர்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க நேயர்களுக்கு ஏதேனும் சொல்லணும்னா சொல்லலாம் சார். கண்டிப்பாக. அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏதாவது வந்து இன்னைக்கு திரைத்துறை வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் திரைத்துறை ரொம்ப மீண்டு வந்து வந்திருக்கு. இப்போ நிச்சயமா வந்து இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். பிலிம் இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லா ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள்.
குறிப்பா என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர் என்னுடைய குடும்பங்கள் தான் என்னுடைய தீபாவளி நல்லா எல்லாருக்கும் இந்த புதுயுகம் சேனல் குறிப்பா என்னுடைய ஃபேமிலிக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு பொதுமக்களுக்கு அதே மாதிரி திரையுலகினருக்கு அதே மாதிரி என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர் அனைவருக்குமே தீபாவளி விஷ் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி சார். நன்றி உதயா சார். உண்மையிலே நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். இவ்வளவு நாள் வந்து கலைத்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய லாக்டவுனா தான் இது இருந்தது. அது எல்லாமே விலகி நிச்சயமாக இந்த தீப ஒளி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தட்டும்ன்ற வாழ்த்துக்களையும் வேண்டுதலையும் நாமும் வைப்போம். கலைத்துறையினருடைய அந்த மீண்டும் ஒரு வேகமான ஒரு செயல்பாடு வரட்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டுதலாக வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்தலாம் வாங்க. நேரலை நிகழ்ச்சியின் முதல் காலராக செலிபிரிட்டி வந்தாங்க நடிகர் உதயா அவர்களோடு. ரொம்ப அழகாக பேசணும். அவரும் வந்து ஒரு சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துட்டாரு. அவருடைய குடும்பமாக நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சாரு. இப்போ அடுத்தடுத்து நம்மளுடைய மக்கள் எல்லாருமே நேயர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கைப் மூலமாக நீங்கள் வரணும். அதற்காக உங்களுடைய ஸ்கைப் ஐடி எங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய எண் இருக்கு இல்லையா 0444596956 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கணும். அழைச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கைப் ஐடி நாங்கள் கேட்டுப்போம். அந்த ஐடிக்கு நாங்கள் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவோம். ஸ்கைப் மூலமா அழைப்போம். அதன் மூலமா உங்க வீட்டு தீபாவளி விசேஷம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் தயாரா இருக்காங்க நினைக்கிறேன். பேசலாம். வணக்கம். ஆஹா வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். உங்க பெயர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் எழிலரசன். எழிலரசன் சார், உங்களுடைய பேக்ரவுண்டே ரொம்ப எழில் பூர்வமா அப்படி இயற்கை சூழ்ந்த இயற்கை எழிலோட இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாட்டி வந்து இப்போ இந்த கொரோனா காலன்றதுனால சொந்தக்காரங்க யாரும் வீட்டுக்கு வரல, நாங்க தனியா தான் செலிப்ரேட் பண்றோம். இனியும் இருந்தாலும் மகிழ்ச்சியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சார் எங்க இருக்கீங்க சார்? நான் நங்கநல்லூர் மெட்ராஸ்ல இருக்கேங்க. நங்கநல்லூர் வியூ. அங்க இருந்து ஆஞ்சநேயர் தெரிவாரா? இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தெரிவாரு. இப்போ நான் அதான் சொல்ல வந்தேன். சரி, இப்போ வீட்டுக்குள்ள தீபாவளி விசேஷம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? எழில் சார், சிம்பிளா பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நிறைய பேர் வந்து இந்த முறை மிஸ் பண்ணுவீங்க. குறிப்பா யாருக்காவது நீங்க வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓகே, இந்த நிகழ்ச்சி குறிப்பா எதுக்காக அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி இந்த முறை வீட்டுக்குள்ளேயே தான் நாங்க தீபாவளி கொண்டாடுறோம். நிறைய பேர் எங்களால வந்து சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியே, இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க வாழ்த்துக்களை நேரடியா உங்களுடைய முகத்தை காமிச்சு நீங்க வந்து தெரிவிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த புது முயற்சி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எழில் சார் வந்து ரொம்ப அழகா சென்னையில நங்கநல்லூர் பகுதியில் இருக்காரு. இருந்தாலும் நம்ம வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். எல்லா இடங்களுக்கும் எல்லாரும் புறப்பட்டு போயிட்டே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே வந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காரு. அவருக்கு மீண்டும் ஒரு முறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் வாழ்த்தலாம் வாங்க அப்படின்னா கால் பண்ணுவாங்க, வாழ்த்துவாங்க. அவங்களுடைய குரல் மட்டும்தான் நம்ம வந்து கேட்க முடியும். இன்றைக்கு நம்மளுடைய புதுயுகம் சேனல் மூலமா இந்த லைவ் ஷோ மூலமா உங்களை எல்லாம் பார்க்க போறோம், சந்திக்க போறோம் நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த காலர் அவங்களுடைய ஸ்கைப் ஐடி கொடுத்து ரெடியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்குள்ள போய் நம்ம அவங்களை சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? அமைதியா அமர்ந்திருக்காரு சார். வந்து ஒரு இன்ட்ரோ, அவர் என்ன பண்றாங்கன்றத சொல்ல சொல்லுங்களேன். புதுயுகம் நேயர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். எங்க அப்பா அம்மாக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் நினைக்கிறோம். சொல்லலாமா? ப்ளீஸ் 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 சொல்லுங்க.
எங்க மதுரையில இருந்திருந்தோம்னா கண்டிப்பா எல்லார் வீட்டுக்கும் போய் ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருப்போம். இப்போ நாங்க எங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம். என்னோட அம்மா சரஸ்வதி, அப்பா நாகவேல் ராஜன், என்னோட தங்கச்சி காயத்ரி, தங்கச்சியோட குட்டி பொண்ணு யாருனா ரொம்பவே மிஸ் பண்றோம். அப்புறம் என்னோட அண்ணி சிங்கமணி, அண்ணா கேசவன், அவங்க பசங்க ரெண்டு பேரு, என்னோட மாமியார், எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். உங்களுக்கும் புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. சூப்பருங்க. வீட்ல என்ன பலகாரம் செஞ்சீங்க இந்த முறை, என்ன ஸ்பெஷலா செஞ்சீங்க? இந்த வட்டி மேம் நான் பொட்டுக்கடலை லட்டு, பாசி பருப்பு லட்டு, அப்புறம் மைசூர் பாக்கு, குலோப் ஜாமுன், அது எப்பவுமே ரெகுலரா பண்றது. எல்லாம் இனிப்பு ஐட்டமாவே போயிட்டு இருக்கே. கொஞ்சம் குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம், அதனால நிறைய டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவேன். என்னோட மாமியார் நல்லா குக் பண்ணுவாங்க, அவங்க இருந்து நிறைய கத்துட்டேன். அப்புறம் முறுக்கு, சீவல், அது மாதிரி. ஓகே, Dresses எல்லாம் யார் செலக்ட் பண்ணது மேம்? ரொம்ப அழகா இருக்கு. பசங்களை இன்ட்ரோ கொடுங்கல, ஒரு அறிமுகம் கொடுங்கல. கிருத்திக்ஷா, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, ஹாய் கிருத்திக்ஷா, என்ன படிக்கிறீங்க நீங்க? என்ன படிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எத்தனை Dress எடுத்து கொடுத்தாங்க தீபாவளிக்கு? நிறைய Dress எடுத்து கொடுத்தாங்க. வாவ், என்ஜாய் பண்றீங்க. பட்டாசுலாம் எப்ப வெடிக்க போறீங்க? நைட் மேம். நைட் தானா? சேஃபா பண்ணனும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, பக்கத்துல அண்ணா தானே? அண்ணா முகமே தெரியல, அண்ணா கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஹாய் அண்ணா, கொஞ்சம் நீங்க முகத்தை காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் அப்படியே உங்க ரைட் வாங்க. அப்படி உங்க பேர் என்ன? மேம், மை நேம் மேம், என்னுடைய பேர் வந்து கிருபாலன் மேம். ஓகே, கிருபாகரனுக்கு ஆங்கர் ஆகணும் ஆசையா? ஆங்கர் ஆன் மேம், ஆக்டர். ஆக்டர், வாவ். ஏன்னா அதுக்கு எஜுகேஷன் படிக்கவே தேவையில்ல. அச்சுச்சோ, அப்படிலாம் யாரோ தவறா உங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே அடிப்படை பேசிக் வந்து படிப்பு தான். அடிபடும் பிசிக்கல் இல்ல தம்பி, வேற லெவல்ல இருக்கீங்க நீங்க. நீங்க எந்த ஃபீல்ட்ல வந்தாலும் ஆல் தி பெஸ்ட், சூப்பரா கலக்குங்க. உங்க குடும்பம் அனைவருக்குமே, குடும்பத்தார் அனைவருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த வருஷம் மிஸ் பண்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்த வருஷம் நம்ம வந்து நிறைவு செஞ்சிடலாம். அதனால வருத்தமே படாதீங்க. ஸோ எங்களுக்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி மேம், பாய் பாய். நன்றி மேம், பாய். ஸோ ரொம்ப அழகான ஒரு க்யூட் ஃபேமிலி, கே ஃபேமிலியிலேருந்து ரொம்ப அழகாக பேசினாங்க. ஸோ இவங்கள மாதிரியே நீங்கள் ஸ்கைப் மூலமாக வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக நம்மளால் வந்து பேச முடியும். ஸோ அடுத்த காலர் ரெடியாக அவங்களுடைய ஸ்கைப் ஐடி கொடுத்து காத்துட்ருக்காங்க, பேசலாம். வணக்கம். அடடா, என்ன ஒரு மங்களகரமான முகம். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். வளர்ந்துருக்கு. சோ அங்கெல்லாம் கொஞ்சம் பதட்டம் எல்லாம் குறைஞ்சிருக்கா? சேஃபா இருக்கீங்களா எல்லாருமே? எல்லாருமே சேஃபா இருக்கு மேம், பயமே இல்ல யாருக்கும், கொரோனாங்கற பயமே இல்ல மேம். ஓகே, பொதுவா உங்க வீட்டு தீபாவளி விசேஷம் எப்படி இருக்கும் மேம்? சசி மேம், எப்போ வந்துட்டு அப்பா இருக்கிற வரைக்கும் காலையில என்ன குளியல் முடிஞ்சிருவோம். இப்ப வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகுது, தொந்தரி ஐட்டம் கொஞ்சம். அதான் பெரியவங்க இருந்தாதான் அந்த லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி கரெக்டா நம்மள வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லையா? டைமிங்க்கு வந்து நம்மள ரெடி பண்ணுவாங்க. எஸ், பின்னாடி உங்க பின்னாடி ரெண்டு அழகிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாமே. இவ வந்து என் பெரிய பொண்ணு பூஜாஸ்ரீ, ஹை ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஓகே. இவ என் சின்ன பொண்ணு சின்மயி, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா மேம். சின்மயி ரொம்ப அழகா இருக்கீங்க சின்மயி, உண்மையிலே மயில் மாதிரியே இருக்கீங்க. சூப்பர். தீபாவளிக்கு என்ன Dresses-லாம் எப்படி எடுத்தீங்களா? சிம்பிளா தான் மேம் எடுத்தோம், ரொம்ப கிராண்டா எடுக்கல மேம். ஓகே 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 மேம், நீங்க யாருக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு குறிப்பா ஆசைப்படுறீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. எல்லாருக்குமே மேம், எங்க ஃபேமிலி, எங்க ஃபேமிலி அல்லாதவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்,
உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை உங்களுடைய சார்பா நாங்களும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச், நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. குடும்பத்தோட சேஃபா கொண்டாடுங்க, நெக்ஸ்ட் இயர் இதை விட பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பலாம் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். சூப்பா, ஸ்கைப் கால் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த காலர்ஸ் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சி. ஸோ அடுத்த காலர் வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி தீபாவளி கொண்டாட போகிறாங்க, என்ன பலகாரம் செஞ்சுருக்காங்க, யாருமே பலகாரத்தை கண்ணில் காட்டலை, அடுத்து வரவங்க காட்டுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துருந்தோம், ப்ளீஸ் டேக் எ பிரேக். காலர் வந்து எல்லாருமே தயாரா இருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் தீபாவளி அப்படின்னு கொண்டாடும் பொழுது எல்லாருமே வீடுகளுக்கு போய் கொண்டாடுவோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கைப் மாதிரி அழைப்பு ஏற்படுத்தி தீபாவளி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கேட்போம். ஆனா இப்ப காலத்தினுடைய கட்டாயம் எல்லாருமே ஸ்கைப் மூலமா தான் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழலில் வந்து நம்ம இருந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இதையுமே நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துப்போம். எப்படி இருந்தாலும் உறவுகள் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஸ்கைப் மூலமா அழைப்பை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் பரிமாறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த முறை யார் அழைப்புல வரப்போறாங்க, பரிமாற போறாங்க, பலகாரத்தை பத்தி பேச போறாங்களா, ஏதாவது பாடல்கள் பாட போறாங்களா அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ரெண்டு அழகான வணக்கம் உத்யோகம் நேயர்களுக்கு வணக்கம். அடடா, என்ன ஒரு கோல தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. யார் பேசுறீங்க, உங்க பெயர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கெஜந்திகா, இது என் தங்கச்சி கனிஷ்கா. கனிஷ்கா, ரெண்டு அக்காவுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மற்றும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். அதான் மறந்துட்டோமே, ஆனா குழந்தைகள் எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்கீங்களே. குழந்தைகள் தினம் சிறப்பு சிறப்பு, எப்படி போயிட்டு இருக்கு தீபாவளி? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. டிரஸ் பார்க்கும் போது நல்ல பாவாடை சட்டை போட்டு பாரம்பரியமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, மாடர்ன் டிரஸ் எடுத்திருப்பீங்களே. எத்தனை செட் எடுத்தீங்க? ரெண்டு பேரும் கோரசா நல்லா பேசுறீங்க, இங்க கோரசா ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். திருப்புகள் பாடுறோம். வாவ், சூப்பர். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்தி குரு வித்து குருபரயனோதும். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்தி குரு வித்து குருபரயனோதும். முக்கள் பரமர்க்கு சிறுதியில் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிவேனா. முக்கள் பரமர்க்கு சிறுதியில் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிப்பேனாம். பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட சிகிரியில் இரவாகா. பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட சிகிரியில் இரவாகா. பத்தர் கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சை தொடரெச்சி தருள்வது ஒரு நாளே. பத்தர் கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சை தொடரெச்சி தருள்வது ஒரு நாளே. தீப்பித்தய ஒத்த பரிபுற நிறப்பதும் வைத்து வைர விழி தொங்க நடித்த கழுதொடு கழுதாட. வைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி குத்ரி கடகையன போதா.
देखो परियाटा भैरवर तोक 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 चित्र पौड़ी कुत्री गड़ा गया ना वो दा कुट कुट परे कुट्टा पालन से कुकु 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 कुत्ती पुदे बुकु पिलिया ना मुड़ गई कुट पुत्रा ना नट पट्टा उन्हरे बेटी बली इट कुलगिरी कुट परवर तप परवल पेरुमाले परवल पेरुमाले परवल पेरुमाले பெற்றோருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களுக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்க பாடுறது. சிறப்பு சிறப்பு. இன்னும் நிறைய மேடைகள் நீங்க போகணும், நிறைய பாராட்டுகள் நீங்க வாங்கணும். இந்த தீபாவளி அதுமா நானும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஓகே. பாடும் பொழுது நல்லா ஒத்துமையா பாடுறீங்களே, பட்டாசு வெடிக்கும் போது ஒத்துமையா வெடிப்பீங்களா? கொஞ்சம் பயமா? ஆஹா, அப்ப என்னெல்லாம் வெடிப்பீங்க? கம்பி மத்தாப்பு புஷ்பானம் வெடிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பயம். என்ன வெடிக்கும் போது? என்ன தீபாவளி பலகாரம்? பலகாரம் ஸ்வீட்ஸ் என்ன பிடிக்கும்? என்ன கார வகைகளை பத்தியே பேச மாட்டீங்க? வீட்டுல முறுக்கு எல்லாம் செய்வாங்களே, முறுக்கு அப்புறம் அந்த ரிப்பன் பக்கோடா இதெல்லாம் செய்வாங்களே, தட்டை எல்லாம் செய்வாங்களே, செய்யலையா? தீபாவளி வாழ்த்துக்கள் யாருக்கெல்லாம் தெரிவிக்கிறோம்? சொல்லணும், அவங்களுக்கு சொல்லணும் யாராவது இருக்காங்களா? எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்படியா? ஓகே, அவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்து. மீட் பண்ண முடியல, ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்னும் திறக்கல. ஆமால, ரொம்ப மிஸ் பண்றீங்க இல்லையா? சீக்கிரமே வந்து சேஃப் அப்படின்னு எல்லாமே அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓகே. இந்த தீபாவளியில வந்து என்ன ஒரு விஷயம் புதுசா செய்யலாம் அப்படின்ட்டு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? நாங்க சாப்லிங் செடி வைக்கலாம் இருக்கோம். என்ன செடி? மருதாணி செடி. ஓ, செடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்குமா? பட்டாசு வெடிக்கும் போது ஒரு பக்கெட்ல தண்ணி எப்பவுமே பக்கத்துல வச்சிருக்கணும். நான் சொல்லிடுறேன், தனியா வெடிக்க கூடாது. தனியா வெடிக்க கூடாது. தனியா வெடிச்சோம்னா ஏதாவது ஆச்சுன்னா. ஓகே. தங்கச்சி ஒன்னு சொல்லுங்க, ஒரு டிப் சொல்லுங்க. நாம எப்பயுமே எல்டர்ஸ் கூட இருந்துதா வெடிக்கணும். பெரியவங்க கூட இருக்கணும், அப்பதான் நம்ம வந்து வெடிக்கணும். எப்பவுமே வெடிக்கும் பொழுது நம்ம வந்து பறக்குற மாதிரி துணி எல்லாம் போட்டுக்க கூடாது. ஓகேவா? ஆமா. பக்கெட் பக்கத்துல எப்பவுமே பக்கெட்ல ஒரு தண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ரொம்ப ஹாப்பியா இருக்குன்ற ராக்கெட் எல்லாம் எதிர் எப்படி எதிர்க்கெல்லாம் உட்டக்கூடாது. ஓகேவா? ஓகே ஓகே. ஹாப்பி 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 தீபாவளி. சோ உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? தேங்க்யூ. நடிகர் இளைய தளபதி விஜய். வாவ். சோ அவர் படத்துக்காக வெயிட்டிங்கா? ஆமா. சோ சினிமா பாடல் ஏதாவது பாடுவீங்களா? பாடுவோம். இப்பதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? எங்க ஒரு ரெண்டு லைன் பாடலாமே. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடி
முடிந்து வைத்த ஆசை. சூப்பர் 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 சூப்பர். உங்க சின்ன சின்ன ஆசை தெரியுது, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சொன்னீங்க, பட் இப்ப கொரோனா இருக்கு அப்படின்றதுனால இப்ப கொஞ்சம் அதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஓகேவா, கொஞ்ச நாள் கழிச்சு சுற்றி வந்துடலாம். சோ வீட்ல வேற யாருமே வந்து முகத்தை காட்டலையே, பின்னாடி இருந்து யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? அம்மா தான் சப்போர்ட் பண்றாங்க. எங்க அம்மாவ பார்க்கலாமா? அம்மா பேர் என்ன? சாந்தி. சாந்தி அம்மா கொஞ்சம் வாங்களே. ரொம்ப அழகான ரெண்டு முத்துக்களை வந்து ஈன்றெடுத்த வணக்கம் 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 சாந்தி அம்மா. காதுல அப்படியே அந்த ஹெட்போனை வைங்க பாப்போம். சாந்திமா என்ன பலகாரம் செஞ்சீங்க? என்ன பலகாரம் செஞ்சீங்க? பலகாரம் பாத்தீங்களா, முறுக்க முட்டாங்க உங்க பசங்க பேசும்போது இனிப்பா சொல்லிட்டாங்க. அனைவருக்கும் தெரிவிச்சிருங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நன்றி, ரொம்ப நன்றி. ரெண்டு செல்ல குழந்தைகளுக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சோ ஸ்கைப் மூலமா ரொம்ப அழகா இரண்டு குழந்தைகள் வந்து சூப்பரான பாடல்கள் எல்லாம் பாடி நம்மள வந்து மகிழ்விச்சாங்க. இதே மாதிரி அடுத்த காலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. ஆஹா, நாங்க தனியா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பட்டாளமே அங்க இருக்கீங்களே. வணக்கம். ஹாய் ஹாய். எங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க பாக்கலாம். மேம் எப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியா? உங்க பெயர் என்ன? என் பெயர் பூர்ணிமா. இவங்கதான் என்னோட குடும்பம். அடடா, ரொம்ப அழகான குடும்பமா இருக்கீங்களே. அப்படியே எல்லாரையும் அறிமுகப்படுத்துங்க. இவங்கதான் எங்க தூணு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இவங்க பின்னாடி இருக்கவங்க இவங்க பசங்க, மருமகங்க, மகன்கள், பேரம் பேத்திங்க எல்லாருமே. ஐயா ஒருத்தர் கைய தூக்கிட்டே இருக்காரு, அவர் யாரு? அவங்கதான் அந்த தூணோட ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. உங்க பக்கத்துல ஒரு பாதிமுகம் தெரிந்ததோடு ஒரு நபர் நின்று கொண்டிருக்கிறாரே, அவர் யார்? இந்த பக்கம் உங்க பெரிய தூண். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. தீபாவளிக்கு இவ்வளவு பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா வீட்டுல இருந்து வெளியில போறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? தூங்காம இருக்கீங்க. சூப்பர் சூப்பர்பா, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்காகவும் நீங்க வந்து வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் சொன்னதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ உங்க வீட்ல யார் நல்லா சமைப்பாங்க? பெரியவங்களை தவிர்த்து உங்க ஏஜ்ல இருக்கிறவங்கல யார் ரொம்ப நல்லா சமைப்பாங்க? எங்க பெரிய அண்ணி நல்லா சமைப்பாங்க. எங்க பெரிய அண்ணியை காணோம்? அடடா, சரடு போட்டுட்டு பெரிய அண்ணி சமையா இருக்கிறாங்களே. எங்க இந்த அண்ணி எல்லாரும் நல்லா சமைப்பாங்க எல்லாரும். என்ன விஷயத்துல ஸ்பெஷல் நீங்க? அடடா, இந்த கறி குழம்பு எல்லாம் யாரு வைப்பா தீபாவளிக்கு வீட்டுல? அதான் நாளைக்கு யார் அந்த கறி குழம்பு வைக்கிற அந்த தெய்வம் யாரு?
கண்டிப்பா கண்டிப்பா வரணும்ன்ற ஆசைதான். இத ஸ்கைப் மூலமா வந்திருக்கோம். அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது நேரடியா வீட்டுக்குள்ள வந்து விசேஷத்தை கொண்டாடிடலாம் நாங்க நினைக்கிறோம். சோ சேஃப்டியா தீபாவளி கொண்டாடுறதுக்கு உங்களுடைய அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஒருத்தர் மீச வச்சுட்டு அப்படியே கம்பீரமா நிக்கிறாரு, யாரு அவரு? வாங்க எல்லாம் வாங்க, குட்டீஸ் எல்லாம் வாங்க. குட்டீஸ் எல்லாம் வாங்க, அம்மாவை கூப்பிடுறீங்க? குட்டி பாப்பா இந்த அவங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. ஹாப்பி தீபாவளி. சூப்பர்பா, சூப்பர், தேங்க்யூ சோ மச். அழைத்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். குடும்பமா இவ்வளவு நபர்களை பார்க்கும்பொழுது நமக்கே கண்ணு பற்றும் போல இருக்கு, நான் சுத்தி போட்டுடுறேன். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ சோ மச், நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரும்பாலான வீடுகள்ல காலையில 2:30 மணிக்கே எழுப்பிடுவாங்க. எழுப்பி அந்த எண்ணெயை வச்சு முழுக்க அப்படியே உருவி விட்டு அப்படியே சூடு தண்ணி வச்சு அப்படி தலைக்கு ஊத்தி கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது அப்படி தூக்கம் தள்ளும் நமக்கு. என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி சாமியை கும்பிட்ட உடனே அந்த இட்லியும் கறி குழம்பு வைப்பாங்களே அப்படி ஆவி பறக்கும் பாருங்களேன், தூக்கமெல்லாம் பறந்து போயிடும், பசி அப்படி வெறிக்கும் நமக்கு. அதை அப்படியே எடுத்து சாப்பிடும் பொழுது அதில் வந்து தாத்தா பாட்டி அம்மா அவங்களுடைய அன்பு வந்து நமக்கு அப்படி தெரியும். அப்படி குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடக்கூடியதுதான் உண்மையான தீபாவளி. ஆனால் இப்போ வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் திருமணமே வந்து லாக்டவுனில் தான் நிறைய பேர் எளிமையாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி திருமணம் பண்ணவங்களுக்கெல்லாம் இது வந்து லாக்டவுன் தலை தீபாவளியாக இருக்கும். அவங்களுக்கும் இனிய தலை தீபாவளி நல்வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். எளிமையாக இருக்கிறதே சிறப்பான ஒரு விஷயம்தான். அந்த எளிமையும் இந்த தருணத்தில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு காலர் தயாரா காத்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு தீபாவளி எப்படி இருக்கு அப்படின்றத போய் பாத்துருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இது என்ன ஒரு குடும்ப போட்டோ தெரியுது? ஓ, குடும்பமே நிக்கிறீங்களா? வணக்கம். பேசுறது யாரு? பேசுறவங்களுடைய உருவம் தெரியல, பரவாயில்ல. உங்க பெயர் அமுலு. அமுலு, எங்கிருந்து பேசுறீங்க அமுலு? நாங்க கோயம்பேடு. உண்மையிலேயே உங்க பேர் அமுலு தானா? அமுலு தான். அப்படிதான் கூப்பிடுவாங்களா? அப்புறம் என்னுடைய வணக்கங்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருவருக்கும் நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சோ வீட்ல என்ன சிறப்பு இந்த முறை? சிறப்பு லாக்டவுன்ல அப்படி ஒண்ணும் சிறப்பு இல்ல. ஓ, லாக்டவுன் தான் சிறப்பா? உங்க பெரிய பொண்ணா? சூப்பருங்க, சூப்பர். சோ என்ன பலகாரங்கள் எல்லாம் செஞ்சீங்க வீட்ல? அதிர்சம், சக்கர அதிர்சம், முறுக்கு, ஓட்ட வடை, குலாப் ஜாமுன், அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல மேம். இப்போ எத்தனை நாள் தீபாவளி விசேஷம் ஆரம்பிச்சிருக்கு உங்க வீட்டுல? எத்தனை நாளா போயிட்டு இருக்கு? வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் ஆசைப்படுறீங்க? புதியவுக்கும் நேயர் அனைவருக்கும் எங்களோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சார் குரல் கேக்குதே, சார் கிட்ட பேசலாம் போல இருக்கு. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்?
சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களை அப்படியே குடும்பத்தோட சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பக்கத்துல அந்த பக்கம் நிக்கிற ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க சின்ன பொண்ணுன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்களுடைய வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு, பட் புடவை எல்லாம் நல்லா பிரைட்டா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப அழகா தெரிஞ்சிருச்சு. உங்க குடும்பத்தாருக்கு மீண்டும் ஒரு முறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப 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 நன்றி நீங்க லைன்ல வந்ததுக்கு. அடுத்த முறை வந்து இன்னும் சிறப்பா நீங்க வந்து கொண்டாடணும் அப்படின்றத நாங்க மனப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. ஸோ அருமையான ஒரு குடும்பம் அம்லு குடும்பத்தாரை வந்து நம்ம வந்து சந்திச்சிட்டோம். அடுத்தடுத்து நிறைய நேயர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹாய், வணக்கம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஆளுங்களை பார்த்தா தீபாவளி கொண்டாடுற மாதிரி தெரியலையே, வேற ஏதோ யோ யோ அந்த கெட்டப்ல இருக்கீங்களே. இதாங்க ரியல் செலிப்ரேஷன். உங்க பேர் என்ன? என் பேர் கானா சரவணன். என் பிரதர் கானா லாலு. கானா சரவணன் அண்ட் கானா கானா லாலு. லாலு. ஆமாங்க. தீபாவளி வாழ்த்துக்களை. ஒரு நாள் வரப்பா அதிகமாக ஆடு நாங்கணும். சொந்தம் பந்தம் எனக்கு யாரும் உதவில்லை. உடனே மிளகா வெளிய வைக்கிறாயா கைப்புல சில கண்டா ஒரு நாட்ட விளக்கணும். அந்த பாட்டி எதுக்கு தம்பி வளர்க்கணும். டோலக் சவுண்ட் மட்டும்தான் கேட்டுச்சு, ஆனா ரொம்ப ஆடாதன்னு சொன்னீங்க அது கேட்டுச்சு, மிளகா கேட்டுச்சு. மத்தபடி உங்களுக்குள்ள திறமை இருக்கு, அது நல்லாவே வந்து எங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. ஒரு கானா பாடல் மூலமா எங்க எல்லாருக்குமே ஒரு என்ட்ரி கொடுத்து ஓபனிங் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா கடைசி வரைக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்லி கானா பாட்டுல. ஓகே, சோ எவ்வளவு வருஷமா பாடிட்டு இருக்கீங்க? ஆனா ஒரு 4 இயர்ஸா பாடுறேன். 4 இயர்ஸா வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா? காதல் பாடலா இருக்குமா, தத்துவ பாடலா இருக்குமா, எப்படி இருக்கும்? நானா ஃபர்ஸ்ட் பாடுறதுன்னா தொப்பி போட்டிருக்கும் போது நினைச்சேனே தம்பி காதல் பாடல் அப்படியே அடிச்சு கிளப்புவீங்கன்னு. தீபாவளி எப்படி நீங்க உங்க ஏரியால கொண்டாடுவீங்க? உங்க தீபாவளி சூப்பரா இருக்கு. பா, ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்றீங்க, ரொம்ப நன்றி வாழ்த்துக்கு. சோ உங்க ஏரியால எப்படி தீபாவளி போயிட்டு இருக்கு? இனிய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. கானா உலகத்துல ஒரு தனி இடத்தை பிடிக்கணும், அதற்கான முயற்சி தொடர்ந்து எடுங்க. இந்த தீபாவளில உங்களுக்கு எல்லாமே அப்பு அப்பு அப்பா போகணும். ஓகேவா அப்பு? சரவடிக்கா. நன்றி 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 நன்றி. அடடா, ரெண்டு பேர் வந்தீங்க, ரெண்டு பேரும் அழகாக பேசுனீங்க, ரொம்ப சிறப்பாக அமைதியாக கலாச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்தடுத்த காலர்ஸ் வந்து தொடர்ந்து லைனில் காத்துட்ருக்காங்க. அடுத்து ஸ்கைப்பில் இருக்கிறவங்க யார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? சென்னையிலேருந்து இப்போ ஜெகதீஷ் பேசுகிறேன். நான் எப்பயுமே நாங்கள் தீபாவளி சென்னையில் தான் இருப்போம். இந்த வருஷம் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். எந்த ஊர்? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கீங்க, சூப்பருங்க. எப்போ கிளம்பி வந்தீங்க? போனிங்க yesterday night கிளம்பி. எப்படி, எதுல? பஸ்ல. பஸ்ல வந்தீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பட்டா செடி. காலேஜ் என்ட்ரியா? ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, சோ இப்ப ஆன்லைன் மூலமா என்ட்ரி ஆயிருக்கீங்க. நிறைய
இல்ல அழகா கேமரா புடிச்சி சூப்பரா ஹேங் வைக்கிறீங்க, ஆங்கிள் எல்லாம் செம்மையா வைக்கிறீங்க. அதனால கேட்டவங்க பக்கத்துல வந்து அப்பப்ப எட்டி பாத்துட்டு போறாரு. யார் தம்பி? பிரதர் பேரு? ஓகே, அவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். வீட்டுல பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டாங்களா? ஓகே, சேஃபா கொண்டாடுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே சேஃப்டி பத்தி சொல்லுங்க. கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்ஃபாதர் வணக்கம். சொல்லிடுங்களே. சரி, சூப்பர். மை கிராண்ட்மதர். யாருங்க? மை கிராண்ட்மதர். கிராண்ட்மதர் வேலை எல்லாம் பார்த்து டயர்டா படுத்துட்டாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. இது ஒரு புதுவிதமான தீபாவளியா இருக்கே தம்பி. வீட்டுல யார் சுத்த பலகாரம்? யார்ப்பா? ஆயா சுட்ட பலகாரம்னு உங்க முகத்தை தான் காட்டுறீங்க, பலகாரத்தை காட்ட மாட்டேங்கிறீங்களே. இப்ப தெரியுது பலகாரம். சூப்பர் சூப்பர். பாருங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுறதுல இருக்க சந்தோஷம் இருக்கே. அது கடையில வாங்கும் போது கிடைக்குமா? அப்படியா? வாவ், இயற்கையோட சேர்ந்து தீபாவளி. சிறப்பு சிறப்பு. தம்பி அடிக்கடி ஊருக்கு போறீங்க நீங்க, ஓகேவா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க. சந்தோஷமா சேஃபா பத்திரமா கொண்டாடுங்க, சரிங்களா? சார்பாகவும் எங்க ஃபேமிலி சார்பாகவும் புதியக்கும் சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தம்பி எங்கப்பா இருந்த இவ்வளவு நேரம்? உன்னதான்ப்பா தேடிட்டு இருந்தோம். கடைசியா வந்து ஃபைனல் டச் பக்காவா கொடுத்துட்டப்பா. ரொம்ப நன்றி. சூப்பர், தேங்க்யூ சோ மச். இன்றைக்கு இந்த வாழ்த்துலாம் வாங்க நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா ஆரம்பித்த அன்றைக்கே வெற்றி நடை போட்டிருக்குன்ற பெருமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு சிலருடைய அந்த ஆசையை வந்து நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம் அப்படின்ற அந்த மனநிறைவு. இந்த மனநிறைவோடு ஒரு மணி நேரம் போனதே நமக்கு வந்து நிச்சயமா தெரியல. அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு நேரலையா இருந்தது. வந்து வாழ்த்தி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். வரணும்னு ஆசைப்பட்ட நிறைய பேர் முயற்சி எடுத்திருப்பீங்க, அது கிடைத்திருக்காது. இருந்தாலும் முயற்சி உள்ளவங்களுக்கு நிச்சயமா அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தடுத்து நிகழ்வுகள்ல கண்டிப்பா வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். முயற்சி எடுத்த அனைவருக்குமே இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். சேஃபா பத்திரமா கொண்டாடுங்க இந்த தீபாவளி. இருந்து இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு நேர்மறையோடு வெற்றி தீபாவளியாக அமையட்டும் அப்படின்ற அந்த வாழ்த்துக்களையும் நாங்க வந்து உங்களுக்காக தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த தீபாவளி தருணத்துல நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள், மருத்துவர்கள், இவங்க எல்லோருக்குமே, எல்லாத்தையுமே சுத்தம் செய்யக்கூடிய சுத்தம் செய்யும் பணியாளர்கள், இவங்க எல்லோருக்குமே இனிய தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.